நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம். இன்று 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை. இன்று வந்து எமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கும் தகவல் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் நீடிப்பார்கள். நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சர் அண்ணாமலைக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையையும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தலைமையிடத்தில் ஒப்படைக்கவில்லை. குழப்பம் தீர்ந்தது. நிர்வாகிகள் கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. அதுபோல் அண்ணாமலையின் பாத யாத்திரையும் 3ஆம் கட்ட பாத யாத்திரை திருப்பூரிலிருந்து நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. சில பத்திரிகையாளர்கள், சில யூடியூபர்கள் காட்சி ஊடகங்களில் விவாதிக்கும் அந்த நபர்கள் எல்லோரும் விரும்பியது போல் கட்சியில் அண்ணாமலை நீக்கப்படுவார், வேறொரு தலைவர் வருவார், அவருடன் குழைந்து கொண்டாடலாம் என்று அதிமுக நினைத்ததை அதில் மண்ணு விழுந்துவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் கண்டிப்பாக வெற்றியை அடைந்துவிட முடியாது. இதை வந்து இந்த எடப்பாடியாரோ அந்த கட்சியில் உள்ள ஸ்போக்ஸ் பர்சன் டி ரஜ ஜெயக்குமாரோ, காவேரிப்பட்டினம் முனுசாமியோ, சிபி சண்முகமோ யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. மதுரையில் உள்ள தர்மோகோல் செல்லூர் செல்வராஜு, அதுபோல் உதயகுமார், இவர்கள் எல்லாம் ஒரே உளறலாக உள்ளது. மத்தியில் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி வருவார், ஆனால் தமிழகத்தில் ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும் எடப்பாடி முதல்வராக வருவார். உங்கள் கட்சியிலேயே ஒற்றுமை இல்லை. ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று கூட நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வந்தபொழுது பொள்ளாச்சி ஜெயராமன், அந்த செல்வராஜ் போன்ற பல கட்சியின் முக்கியஸ்தர்களும் அவருடன் இணைந்து பேசியுள்ளார்கள். இவர்கள் என்ன பேசினார் என்பது நமக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை. அண்ணாமலை டெல்லியிலிருந்து திரும்பி வந்துவிட்டார், தலைவராக நீடிப்பார். இது ஒரு செய்தியே எமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கும் தகவலாக உள்ளது. நோட்டாவுக்கு கீழே பாரதிய ஜனதா கட்சி என்று தரக்குறைவாக மமதையுடன் பேசிய ஜெயக்குமாரின் மூஞ்சியில் கறி பூசப்பட்டுள்ளது. 2 கோடி தொண்டர்கள் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவே தன்னுடைய முடிவு என்று எடப்பாடியார் மிகுந்த மமதையுடன் திமிருடன் அறிவித்தார். முதல்ல 2 கோடி மக்கள் உறுப்பினர்களாக உள்ளார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே வெறும் பிதற்றல். ஜெயலலிதாவிற்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு இவர் என்ன அவர்களையெல்லாம் விட மிஞ்சிய தலைவரா? அப்படி ஒன்றும் கிடையாது. எடப்பாடிக்கு ஆளுமை கிடையாது. எடப்பாடிக்கு எந்தவித கௌரவமும் மரியாதையும் கிடையாது. அவர் வந்து இந்த மைனாரிட்டியின் வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் தான் கிடைக்கவில்லை என்று அவர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் காங்கிரஸ் கட்சி இவர்களுடன் வந்து இணையும். அவர்களுக்கு 10 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்காது. நாம் 10க்கு பதிலாக 15ஐயும் கூட கொடுப்போம். காங்கிரஸ் நம்முடன் இணையும், அவர்களின் ஆதரவு கிடைக்கும், மைனாரிட்டி வாக்குகள் அனைத்தும் கிடைக்கும் என்று இவர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். காமராஜர் ஆட்சியை பற்றி பேசி கொண்டு இருந்த காங்கிரஸ்காரர்கள் இன்று எங்கே போனார்கள்? காங்கிரஸ்காரர்கள் காமராஜர் ஆட்சி பற்றி பேசுவதற்கு சற்றும் அருகதை இல்லாதவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இவர்கள் சொல்வது போல் 4%, 5%, 6% வாக்கு விகிதம் இருக்கட்டும், ஆனால் அந்த விகிதம் மீண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை.
இவர்களுக்கு லாபம்தான். என்ன லாபம்? அண்ணாமலையின் பாத யாத்திரையில் ஏராளமான மக்கள், இளைஞர்கள், இளைஞிகள், பெண்கள், வயதானவர்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இவையெல்லாம் வாக்குகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறும். பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை 2026 தமிழகத்தில் ஆட்சிக்கட்டில் அமர்த்த வேண்டும். இதுதான் அண்ணாமலையின் நோக்கமாக இன்று வரை இருக்கிறது. இதை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும். காங்கிரஸ் எப்படி 1967 அழிக்கப்பட்டதோ, ஆட்சியிலிருந்து அவர்கள் இறக்கப்பட்டார்களோ, அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பங்காளிகளாக உள்ள 2 திராவிட செம்மல்கள் திமுக, அண்ணா திமுக இரண்டும் சதி செய்கிறார்கள். இவர்கள் சதி வெற்றியடையாது. இவர்கள் பங்காளிகளாக இருக்கலாம். அதாவது மாறி மாறி தமிழகத்தில் திமுக, அண்ணா திமுக இவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, இவர்கள்தான் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஊழல்களை புரிகிறார்கள். திமுக ஊழல் படினா ADMK வந்து கண்டிக்கும், ஆனால் ஆட்சிக்கு அவர்கள் வரும்போது இவர்களுமே நடவடிக்கை எடுக்காது. இதே மாதிரி தான் ஒருவர் மீது ஒருவர் நடவடிக்கைகள் எடுக்க மாட்டார்கள். இரண்டுமே ஊழல் கட்சிகள் தான். இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று என்றோ சொல்லிவிட்டார் காமராஜர். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், காங்கிரஸ்காரர்கள் காமராஜர் ஆட்சியை பற்றி கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் தான் 4% 5% கட்சி என்று சொல்லிவிட்டீர்கள். இனி கூடுதல் கிடைக்குமே ஒழிய குறைவதற்கு வழி இல்லை. ஆனால் ஒன்று என்ன நான் கருதுகிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10% வரை 12% வரை வாக்குகள் எடுக்குமானால், அதே அளவு வாக்குகள் தான் அண்ணாதிமுகவிடம் இரண்டும் சமநிலையில் இருக்கும். அப்படியே 2026 கூட்டணி வைத்தால் கூட, மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் BJP கூட்டணி அமைந்தால் கூட, இருவருக்கும் சமபங்காகத்தான் சட்டப்பேரவை தொகுதிகளை பிரித்து கொள்ள முடியும். இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய தவறு. தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய மனிதராக, 2 கோடி தொண்டர்கள் உள்ளார்கள் என்றெல்லாம் பேசி வந்த எடப்பாடியாரின் கனவுகளில் மண்ணு தான் விழும். இதுதான் நடக்கப் போகிறது. இதை நான் ஒரு அனாலிசிஸ் செய்து தான், இதை ஆராய்ந்து பார்த்து தான் இதை நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. நான் வந்து ஆர்வம் சொல்லவில்லை. ஏற்கனவே ஏராளமான பத்திரிகையாளர்கள், திராவிட சிந்தனை உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசி வருவதை எல்லாரும் அறிவோம். இவர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் நினைப்பது போல் எதுவும் நடைபெறாது. தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி. இது பெரியார் பூமி அல்ல, அண்ணா பூமி அல்ல. கோவில்களை சூறையெடுக்கும் திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் ஒழியும், ஒழிக்கப்படும். இதுதான் என்னுடைய விருப்பம் கூட என்று கூறி இன்றைய சிங்கநாதம் முடிவடைகிறது. மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன், நன்றி, வணக்கம்.